வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம் குருஜி. இன்றைய கேள்வி என்னென்னா, பூஜை அறையில் வைக்க வேண்டிய லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஐஸ்வர்யமான பொருட்கள் என்னென்ன? அதாவது நிறைய பொருள் இருக்குது, அது பூஜை அறையில் தான் வைக்கணும்லாம் கிடையாது. எங்கெங்கே வச்சா என்னென்ன பலன்கள்ன்றது இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். பொதுவாக வீட்டில் பொதுவாகவே எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறது. ஐஸ்வர்யமான பொருள் அப்படின்னா, நம்ம எடுத்தோன்னு நிறைய பொருட்கள் இருந்தாலும் எடுத்தோன்னா நம்ம வந்து சங்கு சொல்லலாம், வலம்புரி சங்கு, அது நம்ம பூஜை அறையில் வைக்கலாம். அது அங்கே இருக்கக்கூடியது தான். அதுக்கு அடுத்ததாக உப்பு, கல் உப்பு. இது என்ன பெரிய விஷயம், இது எல்லா வீட்லேயும் இருக்குது. ஏன்னா கல் உப்பு இருக்குதாங்கிறது தான் பிரச்சனை. தூள் உப்பு எல்லா வீட்லேயும் இருக்குது, கல் உப்புங்கிறது தான் நமக்கு வந்து பெரிய விஷயம். அந்த கல் உப்பு சமையல் அறையில் வைக்கலாம். கல் உப்பு சமையலில் எந்த அளவுக்கு இருக்குதோ அது அந்த பக்கம் ஒரு ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம். அதுக்கப்புறம் நல்லா பட்டாடைகள்லாம், நல்ல பட்டு சம்மந்தமான ஆடைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பீரோவில் வச்ச ஐஸ்வர்யம். என்ன உடனே கேட்கலாம், இல்லையே நம்ம வந்து ஆல்ரெடி அதை பீரோவில் தானே வச்சுருக்குறோம் அப்படின்னு. ஆனால் நம்ம கட்டிக்கிட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டோம்னா நிறைய பேர் அந்த பட்டாடைகளை துவைக்கிறது இல்லை, அது சீக்கிரம் இதாகிடும் சொல்லிட்டு துவைக்க மாட்டாங்க. அதை அப்படியே எடுத்து உலர்த்தி உள்ளே வச்சுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது, வேறு வழி இல்லைன்ற பட்சம் வெயிலில் உலர்த்தணும். ஆமாம், சூரிய ஒளி படுறதில் வச்சு அதை பீரோவில் வச்சுக்கலாம். அடுத்தது இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான், எல்லாமே வரக்கூடியது தான். பழைய காலத்து நாணயங்கள் இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள், இதை வந்து பீரோலையும் வைக்கலாம், சாமி கிட்டேயும் வைக்கலாம், நம்ம இதுலேயே நம்ம சமையல் பண்ணக்கூடிய இடத்துலையும் வைக்கலாம். பழைய காலத்து நாணயங்களை வைக்கலாம், புதுசாக இருக்கக்கூடிய நாணயங்கள் கூட நிறைய வச்சுக்கலாம். நிறைய சேர்ந்த ஒரு ஒரு 100 காயின், 200 காயின் வந்து அப்படி இருக்கிற மாதிரி ஒரு பவுலில் போட்டு சமையல் ரூம்லேயும் வைக்கலையா, நம்ம ஹால்லையும் வைக்க முடியும், சாமி ரூம்லேயும் வைக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. இதை தாண்டி வந்து நாய் உருவி செடின்னு ஒன்று இருக்குது, அது நெட்டில் போட்டால் கூட தெரியும். அந்த செடியுடைய வேர் அதை என்னைக்கு எடுக்கணும்னா வேளைக்கிழமையாக பார்த்து எடுக்கணும், இல்லைனா ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு எடுக்கணும். ஏன்னா அந்த வேருடைய அந்த துளிகள்லாம் கட் ஆகிடக்கூடாது. அதை எடுத்து மேலே இருக்க செடியை கட் பண்ணிடணும், கத்திரியில் கட் பண்ணக்கூடாது, ரெண்டு கல்லில் நசி கட் பண்ணிட்டா அந்த வேர் ரெடி. நாய் உருவி, அது ரெண்டு வரகம் இருக்குது. சாதாரண ஒரு நாய் உருவி இருக்குது, சென்னாய் உருவின்னு ஒன்று இருக்குது. அது கலர் கொஞ்சம் பார்த்தாலுமே தெரியும், நெட்டில் போட்டிங்கன்னா அது ரிசல்ட் வந்துடும். அதை எடுத்துன்னு வந்து கூட நம்ம சாமிக்கிட்டேயும் வைக்கலாம், பீரோலையும் வைக்கலாம். இதெல்லாம் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம். அப்புறம் இந்த வெற்றி வேர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இஷ்டம் வெற்றி வேர், வெட்டி வேறுன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா வேறு உள்ளதாக இருக்கும். இப்போ நிறைய வந்து வெற்றி வேர் வாங்கினோம்னா வெறும் நார் நாராக இருக்கும், வேரோட அந்த கொத்து இருக்கும், அந்த இது இருக்கும். ஆக்சுவலாக மேலே செடி, அதுக்கப்புறம் வேர் ஆரம்பிச்சிருக்கும், இந்த பகுதி இருக்கும், மேல் செடி பகுதியை வெட்டிட்டு இருப்பாங்க, இந்த வெற்றி வேர் ஆரம்பிக்கிறதும் சேர்ந்து ஒரு பகுதி இருக்கும். அது கேட்டால் கிடைக்கும். அது பொதுவாக வெற்றி வருவாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா, நூல் நூலாக அந்த தலைமுடி மாதிரி மொத்தமாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து மேல் செடிக்கு போகிற பகுதி இருக்காது, அதை வெட்டிட்டு தான் கொடுப்பாங்க. அது வந்து கடைகளில் கேட்டாலுமே, நாட்டு மந்துக்களை கேட்டால் அதுவும் நல்ல ஐஸ்வர்யம். அதை கொண்டு வந்து ஒரு வாசனை திரவியம் ஏதாவது அதில் தெளித்து வச்சு அதை பூஜையிலையும் வச்சுக்கலாம், பீரோலையும் வைக்கலாம். இது நல்ல நமக்கு வந்து அனுகிரகம், ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது. அப்புறம் இந்த மிருதங்கம் அந்த மாதிரி இந்த இசைக்கருவிகள் இருக்கு இல்லையா, அது ஒரிஜினலாகவே அந்த இசைக்கருவி இருக்குன்னா ஹால்லையும் வைக்கலாம், படுக்கை அறையிலையும் வைக்கலாம், அது ரெண்டுமே. அப்படி இல்லைன்னா அதே மாதிரி சின்னதாக டூப்ளிகேட் மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, நம்ம ஒரு வீணைனா ஒரு வீணைனா சின்னதாக ஃபேஷனாக இருக்கும், அதை கூட நம்ம எடுத்துன்னு வந்து ஹால்லையும் வைக்கலாம், படுக்கை அறையிலையும் வைக்கலாம். இது படுக்கை அறையில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன? இல்லை, பொதுவாக வந்து அனுக்கிரகம், ஐஸ்வர்யம், இது இது ரெண்டு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதுண்டு. ஐஸ்வர்யம்னா இந்தந்த பொருள்லாம் ஐஸ்வர்யம்னு இருக்குது. அனுக்கிரகம் அப்படின்னா இதெல்லாம் அனுக்கிரகத்தில் சேர்றது. இப்போ வாழைப்பூ கூட வந்து ஐஸ்வர்யம்தான், ஆனால் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அது அந்த ஐஸ்வர்யம் வேலை செய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தா அது கெட்டுவிடும் இல்லையா, வாடி போயிடும். நாகலிங்க பூ, அது வீட்டில் இருந்தால் ஐஸ்வர்யம், ஆனால் எத்தனை நாள் வச்சுக்க முடியும்? அப்போது அனுக்கிரகம், ஐஸ்வர்யத்தோடு சேர்ந்து அனுக்கிரகமும் பண்ணணும்னா தொடர்ந்து இருக்கிறது தான் அது மாதிரி பண்ண முடியும். படுக்கறையிலையும் ஐஸ்வர்யம் வேணும் இல்லையா. ஐஸ்வர்யம்னா எல்லாரும் நினச்சிக்கிறது என்னென்னா, பணம் பொருள் செல்வம் தான் ஐஸ்வர்யம்ன்ட்டு கிடையாது. அது அதுவும் ஐஸ்வர்யம் தான், அதை தாண்டி சந்தோஷமும் ஐஸ்வர்யம் தானே. ஒரு வீட்டில் சந்தோஷம் இருந்தால் அந்த சந்தோஷம் ஒரு ஐஸ்வர்யம் தான். அது எல்லாரும் நினைக்கிறது தவறான கணக்கு. பணம் இருந்தால் ஐஸ்வர்யம், பொருள் இருந்தால் ஐஸ்வர்யம், நகை இருந்தால் ஐஸ்வர்யம், இத்தனையும் இருந்து ஒரு வீட்டில் சந்தோஷம் இல்லை அப்படின்னா அப்போ அந்த ஐஸ்வர்யங்கள்லேருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, நிம்மதி இருக்காது. ஆக படுக்கையில், அதாவது கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த அறையிலையும் ஒரு ஐஸ்வர்யம் இருக்கணும். அப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தால் தான் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கலாம். நல்ல புகைப்படங்கள்,
நல்லா ஆர்ட் பண்ண படங்கள் படுக்கறையில் வைக்கலாம். அது பார்க்கும்போதே நல்லா இருக்கணும் நமக்கு, அந்த அந்த ஒரு மனசுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதெல்லாம் வந்து படுக்கறையில் வைக்கலாம். பொருளாக படுக்கறையில் என்ன வைக்கலாம்னா, வாசன திரவியங்கள் வந்து படுக்கறையில் வைக்கலாம். சாமி ரூமில் வச்சாலும் நல்லது தான், இந்த இடத்துல வந்து வாசன திரவியங்கள் வந்து இருக்கணும். நல்ல இசை அதுவும் வந்து கேட்கறது, அதுவும் வந்து ஐஸ்வர்யம்தான். இதெல்லாம் வீட்டில் இருந்தால், சாமி ரூமில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, அங்கே இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யங்கள். அதே மாதிரி இப்போது நம்ம சமையல் கூடத்தில் வந்து இந்த உடஞ்ச நெளிஞ்ச பாத்திரங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு அதுதான் அவ்வளோதான் இருக்குது, அவங்களுடைய வசதியே அவ்வளோதான், அவங்க நல்ல பாத்திரம் வாங்க வசதி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நல்ல பாத்திரங்கள் வாங்கக்கூடிய வசதி இருந்தும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓண்ட உடசல் நெளிஞ்சதை வச்சுன்னு அந்த சமையல் ரூமில் வச்சுருப்பாங்க. அது மாதிரி வைக்கக்கூடாது. வசதி இருக்குது அப்படின்னும் போது அதை மாற்றிடணும். அந்த மாதிரி வச்சுருந்தாலும் ஐஸ்வர்யங்கள் இருக்காது. தண்ணி குடம் கண்டிப்பாக வந்து எப்போவுமே சமையல் அறையில் இருக்கணும். இன்னைக்கு தண்ணி குடம்னா இன்னான்னு ஆயிடுச்சு. அப்போ தண்ணி குடம்னு எல்லாருமே இந்த ஆர்ஓ போட ஆரம்பிச்சதால அப்படியே டேங்க்கு டேங்க்லேருந்து டைரெக்டாக இப்படியே வந்துடுது. தண்ணி குடம் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து சமையல் அறைக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதுதான். அப்போ இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னாலுமே நம்ம ஐஸ்வர்யங்களில் மாற்றம் வந்துடும். நமக்கு இப்போ வந்து அட்வான்ஸாக போகிறது தப்பு கிடையாது. ஆனாலும் ஒரு சில பழமை விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். உப்பெல்லாம் வந்து அப்போல்லாம் மண் பாத்திரத்தில் வச்சுக்குவாங்க. கல் உப்பு தான் இருக்கும், மண் பாத்திரத்தில் வைப்பாங்க, இல்லைனா பீங்கான் ஜாடியில் வச்சுருப்பாங்க. இது ரெண்டு இதில் தான் வச்சுருக்கணும். இன்றைக்கி ஃபேஷன்ற பேரில் கல் உப்பையே நம்ம குறைச்சிட்டோம். இப்போ அந்த தூள் உப்பு, தூள் உப்பும் அதை சார்ந்தது தானே. சில பேர் சொல்லுவாங்க, நம்ம மேடைகளில் பேசும்போது சொல்லுவாங்க, கல் உப்பும் தூள் உப்பும் ஒன்று தானே அப்படின்னா, அது எப்படி கல் உப்பும் தூள் உப்பும் ஒன்றாகும்? இதை தூள் பண்ணினா தான் அது தூள் உப்பு ஆகுது. ஆனால் இது வந்து ஒரு முழு நிலை, அப்படியே கடல்லேருந்து நமக்கு எடுத்து அதுதான் நமக்கு. இதை கொண்டு வந்து மிஷினில் அரைச்சி அதை கொஞ்சம் கெமிக்கல்லாம் அது ஆட் பண்ணுவாங்க அதுக்கு. ஏன்னா தூள் உப்பு என்னென்னா ஒரு கொஞ்சம் தானெல்லாம் கரைஞ்சிடும், அது கல் உப்பு கொஞ்சம் நிற்கும். அதனால் அந்த கரையாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நமக்கு வந்து தன்மையை மாத்திரம் இல்லையா, ஒன்றுலேருந்து ஒன்று தன்மையாக மாறிடுது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கஞ்சி வைக்கணும்னா அது அரிசி என்ன நொய் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அரிசிலேருந்து வந்தால் தானே நொய். அப்போ எல்லாருமே நொய்யை சாப்பிட்லாமே, ஏன் அரிசிக்கு சாதம் பண்ணி சாப்பிடணும்? இது ரொம்ப பொடி பொடியாக இருந்தால் நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு திருப்தி இருக்காது. அது தன்மை மாறி போச்சுங்கிறது தான். உடம்பு முடியாத போது தான் டாக்டர் சொல்லுவாங்க கஞ்சி குடின்னு. அப்போ அதுக்கு அந்த அந்த உடைச்ச அந்த அரிசி வேணும். ஆனால் சராசரிக்கு நமக்கு முழு அரிசி தான். அதே மாதிரி தான் கல் உப்பு தன்மையும், கல் உப்பாக இருக்கும்போது தான் பலன் அதிகம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருப்பாங்க கிச்சனில், எப்போவுமே அது இருக்கும். அதே மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய சமையலில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. என்னென்னா வெண்ணெய், நெய் வேற, வெண்ணெய், அந்த வெண்ணெய் வந்து வீட்டில் இருக்கணும். இப்பவும் பழங்காலத்து வீடுங்களில் ஒரு சில குறிப்பிட்ட பாரம்பரியம் மிக்க ஒரு ஒரு சமூகத்தினர் வந்து இன்றைக்கும் வெண்ணெய் வச்சுருப்பாங்க. சமையல் அறையில் வெண்ணெய் இருக்கும், அதை எடுத்து போட்டு தான் உருக்கி நெய்யாக மாற்றிக்குவாங்க. அப்பப்போ தேவைக்கு தேவைக்கு நெய் மாற்றுவாங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் அது, வெண்ணெய் இருக்கிறது. அப்போல்லாம் வெண்ணெய் தாழினே ஒன்று தெரியுமா, உரியில கட்டி தொங்க விட்டுருப்பாங்க பானை மாதிரி. அது வெண்ணெய் வைக்கிறதுக்குனே உண்டானது தான் அது, வேற எதுவுமே அதில் வச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு அதுக்கு. அப்படிதான் பேரே அது. இன்றைக்கும் வடநாடுகளில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய ஃபோட்டோ அங்கத்தி வழிபாடுகளை பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் தொங்கும். அந்த அதில் தான் வெண்ணெய் எடுத்து கிருஷ்ணர் வந்து அதுலேருந்து திருடி எடுத்து அப்படிதான் கொடுத்துருப்பாங்க கான்செப்ட்லாம். அது வந்து வெண்ணெய் வீட்டில் அதுக்குன்னா அந்த மாதிரிலாம் கட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு டப்பாவில் வெண்ணெய் வைக்கலாம். வெண்ணெய் வந்து நம்ம இதில் இருந்தால் அது வந்து நல்ல ஐஸ்வர்யம். சமையல் அறையில் இதெல்லாம் சாமிக்கிட்ட நெய் இருக்கலாம். நல்ல சுத்தமான நெய் வாங்கி ஒரு பாட்டில் அடைச்சி சாமிக்கிட்ட வச்சுருந்தாலும் அது வந்து ஐஸ்வர்யம் தான். அப்புறம் அந்த கங்கை நீர்னு சொல்லிட்டு காசி அதுவும் ஐஸ்வர்யம் தான். அதெல்லாம் சாமிக்கிட்ட வைக்கலாம். இப்படி ஒரு ஹாலில் என்ன வைக்கலாம், படுக்கறையில் என்ன வைக்கலாம், பசங்க படிக்கிற ரூமில் எது இருந்தால் சிறப்பு, இப்படி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது. ஐஸ்வர்யம்னா இப்படி தான் நினைக்காதீங்க. அதெல்லாம் மாற்றி ஐஸ்வர்யம். அதை விட ஒரு ஐஸ்வர்யம் சொல்லிட்டு முடிக்கிறேன். வீட்டில் நல்ல வார்த்தைகள் பேசினாலுமே ஐஸ்வர்யம். தகாத வார்த்தைகள், கெட்ட கெட்ட வார்த்தைகள். அப்புறம் நவகிரகத்தில் ஒருத்தர் இருக்காரு, யார், சனி பகவான், அவரை சும்மா சும்மா கூப்பிடுறது, இதெல்லாமே இருந்தால் நமக்கு எத்தனை ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல ஒரு ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, நல்ல வார்த்தைகள் வர இடத்துல நல்ல மனசு இருக்கும், தகாத வார்த்தைகள் வர இடத்துல கொஞ்சம் குறைபாடுகள் இருக்க தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஐஸ்வர்யம். இப்போ நான் சொன்னபடியே
அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதெல்லாம். ஏலக்காய் வாங்கி வச்சிருக்கலாம், ஏலக்காய் நம்ம அப்புறம் பொட்டைப்பாக்குன்னு ஒன்று இருக்கு தெரியுமா, இப்போ நாட்டு வந்துக்கல அதை வாங்கி வச்சாலும் ஐஸ்வர்யம் தான். நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு, இப்படி குட்டி குட்டி விஷயத்தை பார்த்தாலுமே நமக்கு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். நிச்சயமா, ரொம்ப ஒரு எளிமையாகவும் சொன்னீங்க, எல்லாரும் வாங்கக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கு ஐஸ்வர்யம் நிறைந்த பொருட்கள் என்னென்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க குருஜி. நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.